வணக்கம், இது மெட்ராஸ் ரிவ்யூ. நம்ம எல்லாருக்கிட்டையுமே ஒன்று கம்ப்யூட்டர் இருக்கும், இல்லைன்னா ஆண்ட்ராய்டு ஃபோனாச்சும் இருக்கும். இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் நமக்கு தெரியாமலேயே வேற ஒருத்தவங்க ஹேக் பண்ணி அதுக்குள்ளே ஒரு ஃபைலை வந்து போட்டுட்டு போயிட்டு, திடீர்னு ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு வந்து போலீஸ் உங்கள் வீட்டை சர்ச் பண்ணி உங்களோட மொபைலில் தீவிரவாதிகள் அனுப்பின மெயில் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை அரெஸ்ட் பண்ணால் எப்படி இருக்கும்? இது ஏதோ சினிமாவில் பார்க்குற கதைகள் மாதிரி இருக்கா? ஆனால் இது உண்மையிலே நடந்திருக்கு இந்தியாவில் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வெளில வந்திருக்கு. அதுவும் நாடே கவனிச்சிக்கிட்டு இருக்க முக்கியமான ஒரு கேஸில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுது அந்த ரிப்போர்ட். இதுதான் நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிற ஒரு தகவலாக இப்போ இருக்குது. 2018 பீமா குறைகான் கலவரத்தை மையப்படுத்தி 16 மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் கைது செய்யப்பட்டாங்க. அவங்க எல்லாருமே யூஏபிஏ அப்படிங்கிற ஒரு கருப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டாங்க. அதில் 12 பேர் இன்னைக்கு வரைக்கும் ஜெயிலில் தான் இருக்காங்க, 4வது வருஷமாக சிறையில் இருக்காங்க. அந்த 12 பேரில் வரவர ராவ், ஹனிபாபு, ரோனா வில்சன், இவங்க 3 பேரோட கம்ப்யூட்டர்லேயும் போலீஸே பிளான் பண்ணி சில டாக்குமெண்ட்ஸை உள்ளே வச்சுட்டு அவங்கள போலியான குற்றச்சாட்டில் கைது பண்ணியிருக்காங்கன்னு அமெரிக்காவை சேர்ந்த சைபர் செக்யூரிட்டி நிறுவனம் ஒன்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு. அந்த அறிக்கையை மையப்படுத்தி ஒயர்ட் அப்படிங்கிற அமெரிக்க இணையதளத்தில் மிக முக்கியமான தகவல்கள்லாம் வெளில வந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பீமா குறைகான் வழக்கோடைய திருப்பு முனை எப்போ ஆரம்பிக்குதுன்னா, 2021 பிப்ரவரி மாதம் அமெரிக்காவை சேர்ந்த அர்சனால் கன்சல்டிங் அப்படிங்கிற டிஜிட்டல் ஃபாரன்சிக் நிறுவனம் முதல் முறையாக ஒரு தகவலை வெளியிட்டு, அது என்ன சொல்லுதுன்னா, ரோனா வில்சனுடைய கம்ப்யூட்டரை யாரோ ஒருத்தவங்க ஹேக் பண்ணி அதுக்குள்ளே சில லெட்டர்ஸை இன்செர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் யாரோ ஒரு ஹேக்கர் ஒரு மால்வேர் யூஸ் பண்ணி அவரோட கம்ப்யூட்டரில் மாவோயிஸ்டுங்கள்கிட்ட ஆயுதம் கேட்குற மாதிரியும், பிரதமர் மோடியை கொலை செய்ய திட்டம் போடுற மாதிரியும் 10 லெட்டர்ஸை வந்து இன்செர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை அர்சனால் கன்சல்டிங் நிறுவனம் வெளியிட்டுச்சு. ஆனால் அந்த ஹேக்கர் யார், அதை யார் பண்ணாங்க அப்படிங்கிற தகவல் அப்போதைக்கு அந்த நிறுவனத்துக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் இந்த வருஷம் 2022 பிப்ரவரி மாதம் சென்டினல் 1 அப்படிங்கிற ஒரு ஃபரன்சிக் கம்பெனி ரோனா வில்சனுடைய கம்ப்யூட்டரை அவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 ஹேக்கர் குரூப் டார்கெட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற தகவலை வெளியிட்டுச்சு. அப்படி ரோனா வில்சனுடைய கம்ப்யூட்டரை டார்கெட் பண்ண 2 குரூப்பில் ஒரு குரூப்போட பேர் மாடிஃபைடு ஹெலிஃபேண்ட், 2வது குரூப்போட பேர் சைடு வைண்டர். இந்த 2ல மாடிஃபைடு எலிஃபேண்ட் அப்படிங்கிற குரூப்பில் இருந்து தான் ரோனா வில்சனோட கம்ப்யூட்டருக்குள்ளே அந்த லெட்டர்ஸ் உள்ளே அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை அந்த நிறுவனம் வெளியிட்டுச்சு. மாடிஃபைடு எலிஃபேண்ட் குரூப்பில் இருக்கவங்க தான் வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சாலும், அந்த மாடிஃபைடு எலிஃபேண்ட்டுங்கிற குரூப்பை யார் இயக்குறது அப்படிங்கிற தகவல் மட்டும் தெரியாமலே ஒரு ரகசியமாக இருந்துச்சு. இப்போது சென்டினல் 1 நிறுவனம் என்ன சொல்லியிருக்குன்னா, புனேவில் இருக்கக்கூடிய போலீஸ் அஃபிஷியல் ஒருத்தர் தான் மாடிஃபைடு எலிஃபேண்ட் குரூப்போட க்ளோஸாக ஒர்க் பண்ணி இந்த வேலையை செஞ்சுருக்காரு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கு. ரோனா வில்சன், வரவர ராவ், ஹனிபாபு, இவங்க 3 பேரோட மெயில் அக்கௌண்ட்லேயும் ரெக்கவரி மெயில் அப்படிங்கிற பகுதியில் இன்னொருத்தருடைய மெயில் அசோசியேட் ஆகி அவங்க அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ஆட் ஆனதாகவும் சொல்லியிருக்காங்க. அந்த ரெக்கவரி மெயிலில் புனேவை சேர்ந்த போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தரோட பேர் இருக்கிறது தான் இப்போ நமக்கு கிடைச்ச புது தகவல். ரோனா வில்சனாக இருந்தாலும், வரவர ராவாக இருந்தாலும், ஹனிபாபுவாக இருந்தாலும், இவங்க 3 பேருமே தங்களோட அக்கௌண்ட் ஹேக் ஆகிறதா சந்தேகப்பட்டு ஒருவேளை பாஸ்வேர்டை மாற்றினாலுமே அந்த போலீஸ் ஆஃபீஸர்னால் அவங்களோட மெயிலை அக்சஸ் பண்ணி அதுக்குள்ளே எதை ஒன்றா இன்செர்ட் பண்ண முடியும், அதிலேருந்து வேறு யாருக்கு ஒன்றா மெயில் அனுப்ப முடியும் அப்படின்னு சென்டினல் 1 தெரிவிச்சிருக்கு. இதில் முக்கியமான தகவல் என்னென்னா, அந்த புனே போலீஸ் ஆஃபீஸரோடைய அந்த மெயில் அக்கௌண்ட் இந்த ரெக்கவரியில் ஆட் ஆனதுக்கு அப்புறம்தான் ரோனா வில்சனுடைய அக்கௌண்ட்லேருந்து மீதி எல்லாருக்கும் அந்த சர்ச்சைக்குரிய மெயில் அப்படிங்கிறது போயிருக்கு. அந்த மெயிலை மையமாக வச்சு தான் ரோனா வில்சனையும் சரி மற்றவங்களையும் சரி முக்கியமான குற்றச்சாட்டுக்கு உட்படுத்தி இவங்களுக்கெல்லாம் தீவிரவாத தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி யூஏபிஏ வழக்கு வந்து போட்டிருக்காங்க. அந்த மெயில் ஐடியில் இருந்த ரெக்கவரி ஃபோன் நம்பரில் ஒரு மெயில் ஐடி அசோசியேட் ஆகியிருந்தது. அந்த மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா, புனே @ic.in அப்படிங்கிற பதத்தோட முடிகிறத
ஜான் ஸ்காட் அப்படிங்கிற டொரண்டோ யூனிவர்சிட்டியோடைய ஒரு ஆய்வாளர் கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்கிறார்னா, இந்த புனே அட்டு ஐசி டாட் ஐஎன் அப்படிங்கிற முடியக்கூடிய எல்லா மெயில் ஐடியும் வந்து புனேயில் இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவலை அவர் சொல்லியிருக்கார். ஜான் ஸ்காட் என்ன பண்ணுறாருனா, அந்த ஃபோன் நம்பருடைய வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸை எடுத்து ஆய்வு பண்ணுறாரு. அதில் கிடைக்கக்கூடிய வாட்ஸ்அப் ஃபோட்டோவை எடுத்து மற்ற அக்கௌண்ட்ஸோடு இது எங்கேயாவது லிங்க் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு என்ன தெரியுதுன்னா, ரோனா வில்சனை கைது பண்ண ஃபோட்டோஸ் அவர் வந்து நியூஸ் பேப்பர்ஸ்லேயும் நியூஸ்லேயும் பார்க்குறார். அதில் இவருக்கு கிடைச்ச வாட்ஸ்அப் நம்பரில் இருக்கக்கூடிய அதே போலீஸ் ஆஃபீஸர் ரோனா வில்சனை கைது பண்ணிட்டு போகிற இடத்துல இருக்கக்கூடிய ஃபோட்டோவிலையும் இருக்கிறத பார்க்குறாரு. அதே மாதிரி அதே போலீஸ் ஆஃபீஸர் இது சம்பந்தமான ப்ரெஸ் மீட்டுகள்லேயும் இருக்கிறத அவர் கண்டுபிடிச்சிருக்கார். அத்தோடு நிற்காமல் அதே போலீஸ் ஆஃபீஸருடைய ட்ரூ காலர் டேட்டாஸை எடுத்து பார்க்குறாங்க. அதே மாதிரி ஐஏஎம் ஜாப்ஸ் அப்படிங்கிற வேலைவாய்ப்பு இணையதளத்தில் அவர் சைன் அப் பண்ணியிருக்காரு. இந்த எல்லா தகவல்கள்லேயும் அவரோட ஃபோட்டோவும் டீட்டெயில்ஸும் ஒத்து போகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படின்னா புனேவில் இருக்கக்கூடிய போலீஸே முடிவு பண்ணி யாரை யாரெல்லாம் கைது பண்ணலான்னு முன்னாடியே டார்கெட் பண்ணி அவங்களோட கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணி அதுக்குள்ளே சில சர்ச்சைக்குரிய கடிதங்களை போட்டுட்டு அவங்கள தீவிரவாத குற்றச்சாட்டுக்கு உட்படுத்தி கைது பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான சந்தேகம்தான் நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட்டுங்கிட்ட இன்றைக்கி எழுந்திருக்கு. இந்த மாதிரி எதை வேணால் ஹேக் பண்ணி, யாரை வேணால் ஹேக் பண்ணி, எதை வேணால் நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளே போட்டு யாரை வேணாலும் கைது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாச்சுன்னா அது நாட்டையே ஆபத்தான சுச்சுவேஷனில் தள்ளி இருக்கிறதா தான் பார்க்கப்படணும். ஆனால் இன்றைக்கி இந்த செய்தி இவ்வளோ ஆபத்தான செய்தியாக பார்க்கப்பட்டு எல்லா மீடியாவிலையும் விவாதிக்கப்படுதா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மீடியாவில் கூட விவாதிக்கப்படலை அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த ரிப்போர்ட் சாதாரணமாக எடுத்துக்கப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. 16 மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் 4 வருஷமாக சிறையில் இருக்காங்க. அதில் குறிப்பாக ஸ்டான் சுவாமி அப்படிங்கிற ஒரு 85 வயது நிறைந்த ஒரு முதியவர், ஒரு மனித உரிமை செயல்பாட்டாளர், ஒரு பங்கு தந்தை சிறையிலேயே மரணம் அடைந்திருக்கிறார். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிற மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் எல்லாருமே நாடு முழுக்க தெரிஞ்ச பல முக்கியமான வேலைகளை பார்த்தவங்க. இவங்களுக்கே இந்த நிலைமை ஏற்பட்டுருக்குன்னா நாளைக்கு சாமானிய மக்களுக்கு இதே மாதிரி நிலைமை ஏற்படாதுன்னு என்ன உத்தரவாதம் இருக்குது? ஒருவேளை ரோனா வில்சனோட கம்ப்யூட்டருக்குள்ளே அந்த சர்ச்சைக்குரிய ஃபைல்ஸை உள்ளே வச்சது போலீஸ் தான் அப்படின்னா அந்த போலீஸை இயக்குனது யார் அப்படிங்கிறதும் உடனடியாக விசாரிக்கப்படணும்.